Article 74 என்னது? President, aid and advice to the Council of Ministers. Act and accordance with the Council of Ministers. Council of Ministers என்ன advice கொடுக்குறாங்களோ அதைப்படி தான் ஆக்ட் பண்ணணும்னு சொன்னது தான் ஆர்டிகல் 74. சரிங்களா? இதுக்கு 42nd 44th அமெண்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு. 42nd அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க? சல் கிளாஸ் ஆட் பண்ணுவாங்க. 44th அமெண்ட்மெண்ட்ல ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அனுப்புவாங்க. இல்லைங்களா? ஸோ பிரசிடென்ட் வந்து மஸ்ட் ஆக்ட் அண்ட் அகன்ஸ் வித் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பிரசிடென்ட்டோட பவர் வந்து எல்லாமே யார்கிட்ட இருக்கு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ பிரசிடென்ட் பவர்ஃபுல்லான பிரசிடென்ட் இருக்காங்களா இல்லையா? அதான் க்வெஸ்சன் இருக்கும். பிரசிடென்ட்டோட பவர் வந்து ஃபுல் கண்ட்ரோல்டு பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், வெதர் த பிரசிடென்ட் காட் த பவர் ஆர் நாட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பவர் இருக்கா இல்லையா? என்ன பவர் இருக்கு? எல்லா பவரும் என்ன சொல்லுங்க, ஆர்டிகல் 74 படி எல்லா பவரும் யாரும் எக்ஸைஸ் பண்ண முடியும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் எக்ஸைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருந்தும் பிரசிடென்ட் வந்து நான் அன்றைக்கே சொன்னேன் சுச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குன்னு. யாரு? ஆர்டிகல் 74 படி அந்த சுச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர் அப்போ என்ன பண்ணுவாங்க? ரெண்டு பார்ட்டி யார் மெஜாரிட்டியே தெரியாது, கேபினட்டே யாரும் கிடையாது. இப்போ 2014 எலெக்ஷன் வச்சுக்கோங்க, எம்பி எலெக்ஷன் அப்போ எல்லாரும் எலெக்ஷனை வச்சு ஜெயிச்சு ரெண்டு பார்ட்டி மெஜாரிட்டி இல்லை, பிஜேபிக்கும் இல்லை காங்கிரஸுக்கும் இல்லை. அப்போ யார் பவர் இருக்கு? பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவார்? கால் அதுக்கு பண்ண மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர். ஓகேங்களா? ஸோ இது நிறையா இருக்குது, இதை சில சம் கேசஸ் இருக்குது. பிரசிடென்ட்டோட இன்டர்வென்ஷன் எப்படி இருக்குன்னு 1979. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எதுனாலும் பாலிட்டியில் எக்ஸாம்பிள் எழுதணும். எதுனால எது பாலிட்டின் மட்டும் கிடையாது, ஜாக்ரஃபி எதுனாலும் எக்ஸாம்பிள் இருக்கணும். இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேப்பரில் முசாஃபர் ஜங்குக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் டைரக்ஷன் கொடுத்துருன்னு சொல்லி படிச்சிங்களா? முசாஃபர்ங்கிற யார் உத்தரப்பிரதேசில் முசாஃபர் ஜங் இந்த இடத்துல ரயாட் நடந்து தெரியுமா? இப்போ ஒன்று கம்யூனல் வயலன்ஸ் நடந்துச்சில் முஸ்லீமுக்கும் அவங்களுக்கும். அப்போ அந்த நியூஸை வந்து இப்போ அவங்களாம் தனியாக அந்த இடத்துலேருந்து மா இடத்துக்கு வச்சிட்டாங்க. இங்கே ஹாஸ்டேஜஸாக இடத்துக்கு போய் கொஞ்சம் பேரை கொஞ்சம் டிஸ்மேல் இது பண்ணிட்டாங்க. சரிங்களா? டிஸ்லோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து இறந்துட்டாங்க சில்ட்ரன்ஸ், அப்படி வேறு இடத்துக்கு வச்சவங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்குதுன்னா என்ன சொல்கிறாங்க? பேப்பர் படிச்சிங்களா? ஹிந்து பேப்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அந்த சில்ட்ரன்ஸுக்கு அந்த இருக்க பீப்புளுக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட் எய்டு தென் ஃபுட்டுலாம் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை ரிப்போர்ட் எனக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஆக்டிவிசம் சொன்னோம்ல, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இதுதான். இப்படி தான் எக்ஸாம்பிள் எடுக்கணும். இதை நாங்கள் கோட் பண்ணி வச்சுக்கோம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இதை பற்றி கதை கேட்டாங்கன்னா இந்த மாதிரி 2-3 எக்ஸாம்பிளை சொல்லி விட்டுருவோம். இப்படிதான் மெயின்ஸுக்கு இப்படி தான் எழுதணும். டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸுக்கு இந்த மாதிரி தான் எழுதுவீங்க. இப்படி தான் எழுதணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பிரசிடென்ட்டோட பவர் வந்து கண்ட்ரோல்டு பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், வெதர் த பிரசிடென்ட் காட் த பவர் ஆர் நாட் அப்படி கேட்கும்போது எஸ் சம்டைம்ஸ் த சுச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர் டு மேக் த பிரசிடென்ட் டு பவர்ஃபுல். தென் எக்ஸாம்பிளாக எழுதுகிறோம். அது வேறு நாம சுச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி தவிர வேறு நிறையா பவர்ஸ் இருக்குது. சரிங்களா? 1979 சொன்னல, 1979 அப்போ யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தது? அது நம்மளுக்கு அந்த 1980 இதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்திரா காந்தி பீரியடு, டெத்தான பீரியட், மொரார்ஜி தேசாய் பீரியட் அப்போ யார் இருந்ததுன்னு அப்படி அனலைஸ் பண்ணி போயிருங்க. ஓகேங்களா? ஸோ நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான் பிரசிடென்ட்டு. ஓகேங்களா? அப்போ வந்து பிரைம் மினிஸ்டராக யார் இருந்தார்? மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தது? யார்? சரண் சிங். ஓகேங்களா? இப்போ சரண் சிங் வந்து என்ன சொல்கிறாங்க, சரண் சிங்க்கு மெஜாரிட்டி அந்த ஆன் த ஃப்ளோர் ஆஃப் லோக்சபாவில் மெஜாரிட்டி இல்லை. சரிங்களா? இதெல்லாம் பிரசிடென்ட்டோட பவருக்காக சொல்கிறேன். என்னங்களா மெஜாரிட்டி இல்லை. உடனே சரண் சிங் என்ன சொல்கிறது, தட் இஸ் பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்கிறாரு பிரசிடென்ட்டுக்கிட்ட, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை, ஸோ இந்த டயத்தில் ஹவுஸை சம்மன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டி இல்லாத டயத்தில் நீங்கள் வந்து ஹவுஸை சம்மன் பண்ணிங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடலாம், டிசால்வ் பண்ணிடுவாங்க, ஹவுஸை டிசால்வ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ பண்ணாதீங்கன்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கிட்ட சொல்கிறாரு. பிரசிடென்ட் யார்? நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அந்த டயத்தில் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர் சொன்ன சரண் சிங் சொன்னதை கேட்கலை. புரியுதுங்களா? மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறது தான் அவனுடைய இதயம், கேட்கலை. ஸோ இது வந்து பிரசிடென்ட் மேக் த பவர் வந்து இது ஒரு கேசஸ். தென் நெக்ஸ்ட்டு 1986 வந்து பிரசிடென்ட் அதான் ஜெயில் சிங். ஜெயில் சிங் சொன்னல அவர் பாக்கெட் வீட்டை யூஸ் பண்ணார்.
பாக்கெட் வீட்டோ அந்த அந்த இந்த இது சொன்னேனே போஸ்ட் ஆஃபீஸ் பில்லுக்கு ஓகேங்களா, அதுக்கு வந்து பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ணுறாரு. பாக்கெட் வீட்டோனா என்ன, வீட்டோ பவர் பார்த்தோமே லைட்டாக சொல்லுங்கள் டப் டப்புன்னு சம்மன் இது சம்மப் பண்ணிவிடலாம். டைம் வேமா, வீட்டோ எத்தனை வீட்டோ இருக்குங்க, வீட்டோ பவர் மூணு வீட்டோ, என்னென்ன வீட்டோ, ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வீட்டோ என்னது, அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ ஆர் குவாலிஃபைடு வீட்டோ, தென் நெக்ஸ்ட்டு பாக்கெட் வீட்டோ. ஃபஸ்ட்டு அப்சல்யூட் வீட்டோனா என்ன, அப்சல்யூட் வீட்டோனா அவர் வந்து பிரசிடென்ட் சொல்லிடுவார், என்ன சொல்லிடுவார், த பில் ஹேஸ் டு பி டேக்கன் ஆன் த அப்சல்யூட் வீட்டோ அப்படின்றார். அப்சல்யூட் வீட்டோனா தே டோல்டு பிரசிடென்ட் வந்து சொல்லிடுவார் ஓகேங்களா, இந்த வீட் இந்த பில்லுக்கு வந்து வீட்டை போகிற யூஸ் பண்ணிட்டேன் அதுதான் அப்சல்யூட் வீட்டோ. தென் நெக்ஸ்ட் அதை மாற்றி அனுப்புறோம் அது வேறு விஷயம். சஸ்பென்சிவ் வீட்டோனா ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு அனுப்பும் ஓகே. தென் பாக்கெட் வீட்டோனா அந்த வேர்டு தான் அஸ் சூன் அஸ் பாசிபிள் அந்த வேர்டு இருக்கணும் புரியுதுங்களா, அந்த வேர்டு தான் ரொம்ப ஓகேங்களா. ஸோ பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ணியிருக்காரு 1986 ஒரு பில்லுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பில்லுக்கு ஓகே. தென் 1991 பிரசிடென்ட் எடுத்துட்டீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர்னா யார், பவர்ஃபுல்லான ப்ரைம் மினிஸ்டர் யார் சொல்லுவோம், இந்திரா காந்தி அந்த மாதிரி சொல்கிறோம்ல. அதே மாதிரி பிரசிடென்ட் எடுத்தீங்கன்னா வெங்கட்ராமன் அவரை வந்து பவர்ஃபுல்லான பிரசிடென்ட் வாங்க சரிங்களா. இன்டர்வென்ஷன் பாருங்கள், வெங்கட்ராமன் வந்து ஃபினான்ஸ் பில்லுக்கு சொன்னேன்ல, ஃபினான்ஸ் பில்லுக்குலாம் என்ன பண்ணோம், மணி பில்லுக்குலாம் ப்ரீவியஸ் அசன்ட் ஆஃப் பிரசிடென்ட் வாங்கியிருக்கணும், பிரசிடென்ட்டோட ப்ரீவியஸ் அசன்ட் வாங்கியிருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்னா லோக்சபா ராஜ்யசபாவில் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த ஹவுஸில் வந்து பில்லை வந்து பாஸ் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் அசன்ட் பிரசிடென்ட்டை வாங்கியிருக்கணும், அதுதான் ப்ரீவியஸ் அசன்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஓகேங்களா. ஸோ அப்படி வாங்காமல் லோக்சபா ராஜ்யசபாவில் பில்லை பாஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்துருச்சு, யாருக்கு, பிரசிடென்ட்டுக்கு வருது. பிரசிடென்ட் வந்து அவர் பவர் யூஸ் பண்ணி பில்லை கேன்சல் பண்ணிட்டார் வெங்கட்ராமன், எம்பி சேலரிஸ் பில்லை ஓகேங்களா, எம்பி எம்எல்ஏ எம்பிஸ் இருக்காங்களே அவரோட சேலரிஸ் பில்லை வித்ட்ரா பண்ணிட்டு இப்படி கேன்சல் பண்ணிவிட்டுருக்கார் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சுச்சுவேஷனை எழுதி பிரசிடென்ட்டோட பவர் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. அப்புறம் 1999 சிம்பிளாக போட்டுங்க அப்படி, நீங்கள் கதை எழுதுறதுக்கு தேவைப்படும். 1999 பிரசிடென்ட் வந்து நாராயணன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பீகாரில் வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க பீகாரில் வந்து பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர்லாம் சொல்கிறாங்க. உடனே பீகாரில் உடனே பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டாரு, அந்த ஃப்ளோரில் மெஜாரிட்டி இருக்குது, பீகாரில் ஸ்டேட் அசம்பிளியில் மெஜாரிட்டி இருக்குது, பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி பவர் இருக்குது. இப்போ கேட்கணும் வேறு விஷயம், ஆனால் கேட்கலன்னா இன்னும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எது கேஸும் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது புரியுதுங்களா. ஓகே தென் அடுத்து லாஸ்டா 2006 அப்ப யாரு பிரசிடென்ட், ஏபிஜே அப்துல் கலாம். அவர் என்ன பண்ணாரு, அந்த தான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பாத்தீங்களா, ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பில், அந்த பில்லை வந்து பாக்கெட் வீட்டை யூஸ் பண்ணாரு சரி, சஸ்பென்சிவ் வீட்டை யூஸ் பண்ணாரு ஓகேங்களா. ஓகே ஸோ இதெல்லாம் என்ன, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் என்ன பண்ணுது பிரசிடென்ட், அந்த ஏசியை போடுங்க, பிரசிடென்ட் மேக் த பவர்ஃபுல் சரிங்களா. ஸோ இது மூலம் என்ன தெரியுது, ஆர்டிகல் 74 கான்ஸ்டியூஷனில் இப்படி சொல்லிட்டாங்க என்னன்னு, பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸை கேட்கணும் அப்படின்னு, ஆனால் டிஸ்கிரிப்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக என்னன்னா, அந்த போஸ்ட் வந்து டஸ் நாட் மேக் த டிஃபரன்ஸ், இப்படி தான் கன்க்ளூஷன் எழுதுவோம் நாங்கள் சரிங்களா. த பிரசிடென்ட் போஸ்ட் டஸ் நாட் மேக் த டிஃபரன்ஸ், த போஸ்ட் ஹூ ஹோல்ட் த பர்சன் டு மேக் த டிஃபரன்ஸ் கரெக்டாக புரியுதா. யா அந்த பிரசிடென்ட் இப்போ எல்லா பிரசிடென்ட்டும் நம்ம பார்க்கலையே, 5% தான் அவர் பண்ணியிருக்காங்கங்களா. பிரசிடென்ட் இருக்கு அந்த போஸ்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு பவர் எடுத்தரல, அந்த இந்த போஸ்ட்டு யார் வச்சுருக்காங்கன்ற அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படி தான் இருக்குது புரியுதுங்களா புரிஞ்சல. ஸோ இதுதான் பிரசிடென்ட், பிரசிடென்ட் அன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு ஓகே. தென் லைட்டாக சம்மப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஓகே அதுக்குள்ளே போயிடலாம். இந்தியாவில் ஓட்டிங் ஏஜ் யாருங்க எவ்வளோங்க, 18 இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் இது இல்லாமல் வெளியில் அவுட்டர் ரேஞ்செலாம் போகிறதில்ல ஃபுல்லாக உள்ள
ஓட் போடலாம் எதில் வந்தாலும் ஓட் போடலாம் ஓகேங்களா தென் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு ஃபேக்ட் பீப்புள் வந்து ஓட்டிங் ஏஜ் இருக்காங்க என்னது ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் ஓகேங்களா அப்படின்னா இந்தியாவில் வந்து சரிங்களா அதில் 620 மில்லியன் ஆனது 62 கோடி வந்து ஓட்டிங் ஏஜில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இஸ் ஆஃப் ஸோ ஆஃப் ஆஃப் த பாப்புலேஷன் தான் கேன் பி டிட்டர்மைன் த கவர்மெண்ட்டு ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் லைட்டாக எலெக்ஷன் கமிஷனை பற்றி பெயர் 18 வயசு கம்ப்ளீட்டான ஓட்டு போடலாம் எத்தனை பேர் ஓட்டிங் பாப்புலேஷன் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் பிரசிடென்ட் அதுக்கு எதுவும் இது இருக்கா இல்லை ஆர்டிகல் அது எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் இருக்கும் அப்பாயின்மெண்ட் இருக்கும் ரிமூவல் எல்லாமே இருக்கும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து பிரசிடென்ட் பண்ணாலே சொல்கிறாங்களே தவிர அதுக்கு ஒரு இதே கிடையாது பிரசிடென்ட் அதுக்கு ஒரு இது கிடையாது இல்லைங்க கொலிஜியம் கிடையாது புரியுதுங்களா பிரசிடென்ட் எலெக்ஷன் கமிஷன் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்க ரெண்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் யார் ஏஜ் இருக்காங்களோ அவங்கள போட்டுருவாங்க சீனியாரிட்டி படி போட்டு விட்ருவாங்க அவ்வளோதானே அப்படி தானே இருக்கு இப்படி தான் இருக்குது அதுதான் வந்து நீங்கள் அடுத்து வரும்போது இப்படி கேட்டாங்கன்னு வச்சுங்க எலெக்ஷன் கமிஷனர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல வந்து ஒரு கொலிஜியம் வேணும் பிரசிடென்ட்டு அந்த கொலிஜியம்னா கொலிஜியம்னா என்னென்னா ஒரு சின்ன ஒரு ஒரு டீம் ஒரு கமிட்டி ஒரு கமிஷன் அந்த கமிஷன் தான் வந்து பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதை பற்றி சொல்லணும் அந்த கமிஷன் யார் இருக்கணும் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும் லோக்சபா ஸ்பீக்கர் இருக்கணும் லோக்சபா ஆப்போசிட் ஸ்பீக்கர் இருக்கணும் அப்புறம் ராஜ்யசபா சேர்மன் இருக்கணும் இவங்க இந்த மாதிரி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் அதான் கொலிஜியம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கமிட்டி மூலமாக ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எழுதணும் சரிங்களா இது வரைக்கும் அப்படி கிடையாது இனிமேல் அப்படி எழுதணும் ஓகேங்களா ஸோ 1992 தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அது கீழே ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்னு சொல்லி வைக்கிறாங்க 1992 தான் ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதுக்கப்புறம் அது கீழே ரெண்டு சபா அவர்களை இது பண்ணுறதுக்கு ரெண்டு சீஃப் எலெக்ஷன் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க 1992 ஓகேங்களா அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுற பவர் எப்படி வந்துச்சுன்னா பை த வே ஆஃப் ஆர்டினன்ஸ் புரியுதுங்களா ஆர்டினன்ஸ் மூலமாக தான் அந்த இது அந்த இப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பில்லாக வந்து ஆக்டாக மாறிச்சு புரியுதுங்களா ஸோ ஆர்டினன்ஸ் நீங்கள் பற்றி பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் எழுதும் போது ஆர்டினன்ஸை எழுதும் போது இந்த பாயிண்ட்லாம் கோட் பண்ணலாம் இல்லை அது என்னன்னா டிஎன் சேஷன் அந்த மாதிரி குரூப் இருக்குல்ல ஸோ அவங்களாம் வந்து பெருசு எலெக்ஷன் கமிஷனுக்குரிய பவரை அவால்வ் பண்ணி போயிட்டாங்க ஸோ அடுத்து சக்ஸஸராக யார் வர்றது அப்படின்னு பார்க்கும் போது தான் ரெண்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஒரு ஃபார்மேட் பண்ணி இது பண்ணது ஓகேங்களா ஸோ அந்த ஹிஸ்ட்ரி தேவையில்லை சொல்கிறேன் ஆமாம் எப்பயுமே இப்படி தானே இருப்பாங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு ஆள் இருப்பார் அவருக்கு இல்லை இப்போ எலெக்ஷன் கமிஷனர் இவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பாங்க ஓகே சீஃப் எலக்ட்ரோலர் ஆஃபீஸர் யார் சீஃப் எலக்ட்ரோலர் ஆஃபீஸர் யார் சீஃப் எலக்ட்ரோலர் ஆஃபீஸர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது சீஃப் எலக்ட்ரோலர் ஆஃபீஸர் ஆஃப் ஸ்டேட் கேட்குறேன் பிரவீன்குமார் தான் யா எப்படி ஹவு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வேற சீஃப் எலக்ட்ரோலர் ஆஃபீஸர் வேற புரியுதுங்களா ரெண்டாவது என்ன டிஃப்ரென்ஸு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் என்ன ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் வந்து என்னன்னா லோக்கல் பாடி செலெக்ஷன் கண்டக்ட் பண்றது மட்டும்தாங்க ஓகேங்களா அதோட ஹெட் பண்றது வந்து சோ ஐயர்னு சொல்லி அவர் தான் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்ன்றவர் வந்து அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவரோட டைரக்ஷனுக்கு கீழே ஒவ்வொரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தவங்க இருப்பாங்க சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்னே ஸோ அவர் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் பிரவீன்குமார் இப்போ இந்த எலெக்ஷன் எலெக்ட் பை எலெக்ஷனாக இருந்தாலும் சரி எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி சரிங்களா ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த இதுவும் வராது இவர் தான் சீஃப் எலெக்டோரல் ஆஃபீஸர் தான் வருவார் ஓகேங்களா அதே மாதிரி அவர் கீழே இருக்க அவர் சீஃப் எலெக்டோரல் ஆஃபீஸர் கீழே யார் அப்போ இருப்பாங்க டிஸ்ட்ரிக் எலெக்டோரல் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க யாராக இருப்பாங்க கலெக்டர் இப்போ புரியுதுங்களா ஐஏஎஸ் அன்றைக்கி என்ன பார்த்தோம் ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சருக்கு ஐஏஎஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்களா ஸோ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறத கேட்க மாட்டாங்க அந்த டயத்தில் பைனடா ஸ்டேட்டுக்கு பைனடா ஒர்க் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் சாதகமாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போதே அந்த இடையில சிதம்பரம் கேஸ்லாம் சொன்னாங்க சிதம்பரம் ராஜகண்ணப்பன் அந்த இது வந்து சொல்லிங்களா ஸோ அதெல்லாம் இந்த மாதிரிலாம் மாற்றி விட்டதுன்னு சொன்னாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் அப்படி எழுதுறணும் புரியுதுங்களா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்ற போது ஐஏஎஸ் ஐ நம்ம சொன்னோம்ல அன்றைக்கி ஃபெடரல்லாம் ஃபெடரலாக யார் யார் இருக்கிறதுன்னு பார்த்தபோது கவர்னரு
ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, சுப்ரீம் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுற பவரு, ஸோ இதெல்லாம் பார்த்தோம்ல ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணுறதெல்லாம். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துங்க. ஓகே, இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எப்படிங்க அவர் குவாலிஃபிகேஷன் என்னது? எலெக்ஷன் கமிஷனருக்கு என்ன குவாலிஃபிகேஷனு, அவருக்கு என்ன தெரிய வேணும், எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், என்ன தெரியணும்? நத்திங் ஸ்பெசிஃபையா? ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் லீகல் நாலேஜ் நிறையா இருக்கணும், ஹை சோசியல் ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன மூணு இது கொடுத்துருக்காங்க. ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் நிறையா இருக்கணும், ரிச் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ், லீகல் நாலேஜ் அண்டு ஹை சோசியல் ஸ்டாண்டிங். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனு சொசைட்டியில், சொசைட்டியில் ஹி அவர் வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆளாக இருக்கணும். புரியுதுங்களா, சிம்பிளாக. ஐஏஎஸ் சம்டைம்ஸ் மேபி ஐஏஎஸ் நிறையா பேர் இருப்பாங்க, அது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இப்படி டிஸ்கிரிப்ஷனே ஒருத்தர் கூட வரலாம், இந்த எலெக்ஷன் கமிஷனை பற்றி, இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை கூட அப்படியே வரலாம். புரியுதுங்களா, ஸோ அது இருக்குது. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனு அதே தான், அவங்க எனக்கு என்ன சேம் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ரிமூவல் ப்ரொவிஷன் இருக்கோ, டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ, சேம் அதுதான் வந்து ப்ரெசிடென்ட்டுக்கும், சீ ப்ரெசிடென்ட்ன்ற சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு எலெக்ஷன் கமிஷனருக்கும் இல்லை என்ன இருக்குது, சுப்ரீம் சேம் சுப்ரீம் கோர்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு. இதான் இம்பீச்மெண்ட் என்ன ப்ரொசீஜர், அது ப்ரெசிடென்ட்டுக்கு, கான்ஸ்டியூஷன் நம்ப இருக்கக்கூடாது, அது ப்ரெசிடென்ட்டுங்களா இருக்கு, பெரிய ஆளுக்கு மட்டும்தான். தகுதியின்மை, ப்ரூவ்டு மிக்ஸ் பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. ஸோ அந்த அந்த கிரவுண்ட்ஸ் கீழே இருந்தால் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும், சரிங்களா, இம்பீச்மெண்ட் பண்ண முடியும், ரிமூவல் பண்ண முடியும். அந்த சேம் கிரவுண்ட்ஸ் தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் த இந்தியா, மொத்தம் மூணு பேர் அந்த கமிஷனர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ப்ரூவ்டு மிக்ஸ் பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. ஓகே, அப்புறம் அன்றைக்கி அந்த யாரோ லல்லு பிரசாத் பற்றி கேட்டாங்க, இப்போ அவர் எல்லாம் கன்விக்ட் ஆகிட்டார், கன்விக்ட் ஆகிட்டார் ஆஃப்டர் செவன்டீன் இயர்ஸுக்கு அப்புறம் கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டார், பெயிலில் போக வந்துட்டார், அதை விட்டுருங்க. ஆனால் கன்விக்ட் ஆகி எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க மினிமம், இல்லை அது நம்ம ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது, தோஸ் ஹூ ஆர் த பர்சன் கன்விக்டட் அவங்க இம்ப்ரீசன்மெண்ட் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா, இல்லை 2 இயர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க எத்தனை வருஷம் செலக்ஷன் நிற்க முடியாது, அடுத்து 5 வருஷங்க, 5 வருஷம் தான் ப்ரொவிஷன்ஸ். புரியுதுங்களா, 5 வருஷம் அடுத்து 5 இயர்ஸ்க்கு செலக்ஷன் நிற்க முடியாது, அந்த 2 வருஷம் சேர்த்து இல்லைங்க, நான் அப்படிதான் இருக்கேன். இல்லை எலெக்ஷன் கட்டாதுனு சொல்லி இவருக்கு சொன்னதுங்க, லல்லு பிரசாத் யாதவ் சொன்னது, நான் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னா 5 இயர்ஸ் டிஸ்குவாலிஃபை, 2 இயர்ஸ் இம்ப்ரீசன்மெண்ட் ஆனாங்கன்னா, கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னா 5 இயர்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ 5 2 + 7 7 இயர்ஸ் போகும்போது 2 எலெக்ஷன் நிற்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா, இப்போ 2013 அவர் போயிட்டார் வச்சுங்க, 7 வருஷம்னா 2020 வரும்னு நினைக்கிறேன், அப்படின்னா 2014 2019 முடிஞ்சிருந்தா அவர் எலெக்ஷன் முடிஞ்சிருது. ஸோ 2 எலெக்ஷன் நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. புரியுதுங்களா, ஆனால் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து 2 இயர்ஸ் இம்ப்ரீசன்மெண்ட் கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னா, ட்ரையல் கிடையாது, கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து 5 இயர்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் த ரிலீஸிங் பீரியட், அது 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் 5 இயர்ஸ். புரியுதுங்களா, இதுதான் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். லாலு பிரசாத் யாதவ் வந்து 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் தான், 5 இயர்ஸ். அப்போ இவருக்கு வந்து 7 இயர்ஸ் வரும், புரியுதுங்களா, 7 இயர்ஸ் வரும், அதனால 2 லட்சம் நிற்க முடியாதுன்னு சொல்லி லாலு பிரசாத் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இதே அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அதுதான் சொல்கிறேன், கவர்மெண்ட் சர்வெண்ட் யாருமே வந்து ஒரு வேலை ஆசை இருந்துச்சு வச்சுக்கோங்க, எலெக்ஷன் நிற்கணும்னு அவங்களாம் டிஸ்மிஸ் ஆகிருக்கக்கூடாது. நீங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் போகிறீங்க, நாலு பண்ணால் எலெக்ஷன் நிற்கிறான்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையை ராஜினாமா பண்ணிட்டுலாம் போவானா, விஆர்எஸ் வாங்கிட்டு போயிருங்க. சரிங்களா, ரிசைன் பண்ணுறதுக்கும் விஆர்எஸ் வாங்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ரிமூவல் வேறு, டிஸ்மிஸ் வேறு. சரிங்களா, இப்போ பார்த்துங்க, ஸோ அவங்களும் 5 இயர்ஸ் வந்து எலெக்ஷன் நிற்க முடியாது, அடுத்து உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டுலாம் வர முடியாது. அவங்க எப்படி டிஸ்மிஸ் ஆவாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, கரப்ஷனு, இன்கெப்பாசிட்டி, இந்த மாதிரி தான். சரிங்களா, ஸோ இதெல்லாம். ஓகே, தென் கோயிங் டு த ராஜ்யசபா,
ராஜ்யசபா எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க மெம்பர்ஸ்? ராஜ்யசபாவில் மொத்தம் எத்தனை பேர்? ஹவு மெனி மெம்பர்ஸ்? 250. மெம்பர்ஷன் 238. அந்த 12 மெம்பர்ஸ் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் எல்எஸ்எஸ் பஸ்ஸுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். லிமிட்டாக ஷார்ட் சர்வீஸா? ஏ எல்எஸ்எஸ் சிம்பிளாக. அதுக்கு என்ன அப்ரிவேஷன் கண்டுபிடிங்க பாப்போம். சயின்ஸ் அதான், ஆர்ட்ஸு, லிட்ரேச்சரு, சயின்ஸு, சோசியல் சர்வீஸ். சரிங்களா, நீங்கள் வச்சுக்கோங்க. கோட்லாம் மேக் பண்ணுறது ஃபுல்லாக உங்களை சொல்லி கொடுத்து பார்த்துங்க. ஸோ இந்த 12 கிரவுண்ட்ஸ் கீழே தான் வந்து இந்த 12 பேர் அப்பாயின்மெண்ட் ஆவாங்க. சரிங்களா, உண்மையிலே இந்த எல்எஸ்எஸ் பஸ் இருக்கிறது யாருக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கும் தெரியாதா? உங்களுக்கும் தெரியாதா? பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஓகே சரி, எதுக்கு அப்படி சொல்கிறாங்க ஏன் வச்சுக்க மறக்கக்கூடாதுன்றக்கா தான். சரிங்களா, ஓகே. இந்த 12 கிரவுண்ட்ஸ் கீழே அப்பாயின்மெண்ட் பண்ணுற பவர் யாருக்கு இருக்கு? பிரசிடெண்ட்டு தான். ஸோ இந்த 4 கிரவுண்ட்ஸ் கீழே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இவர் வந்திருக்காரு யார்? நம்ம சச்சின் டெண்டுல்கர். எந்த கிரவுண்ட் கீழே அப்பாயின் பண்ணியிருக்காங்க? ஆர்ட்ஸ். சரிங்களா, சரி ஓகே. இதுதான் ப்ரொவிஷன்ஸு. 238 எப்படி எலெக்ட் ஆகிறாங்க? எப்படி எலெக்ட் ஆறாங்க? எலெக்ஷன் எப்படி கேக்குறேன். இல்ல முதல்ல எலெக்ஷன், டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன்ல ஓட் எப்படி போடுவாங்க? யார் ஓட் போடுவாங்க? எம்எல்ஏஸ், எம்பிஸ். எம்எல்ஏஸ் மட்டும் தான், எம்பிஸ்க்கு தான் ஓட் போடுறாங்க. ஓகேங்களா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஓகே, எம்எல்ஏஸ் வந்து எப்படி ஓட் போடுவாங்க? அந்த இதை பொறுத்து தான். அவங்க மெஜாரிட்டியாக யார் அந்த ஸ்டேட்டில் வின் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்பரபிள் ஓட். ஓகேங்களா, அந்த தான். எத்தனை பேர்? 40 பேர்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ 234 சீட்டில் எத்தனை சீட்டு ஏடிஎம்ஜி ஜெயிச்சிருக்கு, எத்தனை சீட்டு டிஎம்ஜி ஜெயிச்சிருக்கு, எத்தனை சீட்டு இருந்து ஜெயிச்சிருக்கு பார்த்து அந்த ரெப்ரசன்டேஷனில். ஆக்சுவலாக லாஸ்ட் எலெக்ஷன் என்ன சொன்னாங்க, ஒரு ஓட்டுக்கு வந்து 35 அது தமிழ்நாட்டுக்கு வெறியாங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சொன்னாங்க? 33 சீட் வச்சுங்க. நம்மள்கிட்ட இருந்தது யாரு? நம்மள்கிட்ட இருந்தது 21 சீட்டு தானேங்க, கலைஞர்கிட்ட இருந்தது. ஸோ அவர் என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கிட்டு வாங்கி கனிமொழி சேர்த்து விட்டாங்க. ஓகேங்களா, இயர் டேர்ம்ஸு 6 இயர்ஸ், 2 இயர்ஸ் கூடவ ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ அந்த எலெக்ஷன் வந்து யார் சொல்லுவா? சொல்லுவாங்க எலெக்ஷன் கமிஷனும் பிளஸ் பிரசிடென்ட்டும். எலெக்ஷனுக்கு மாதிரி 3 மந்த்துக்கு மாதிரி நோட்டீஸ் விடுவாங்க. சரிங்களா, ராஜ்யசபா எலெக்ஷன் சொல்கிறேன். நம்மளுக்கு லோக்சபா எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன் தெரியும், ஏன்னா எல்லாரும் ஓட் போடுவோம். இது வந்து இன்டெரக்ட் தெரியாதனால இதை பற்றி கேட்குறக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் பிளஸ் பிரசிடென்ட், எலெக்ஷன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் பிரசிடென்ட் வந்து நோட்டீஸ் வந்து கொடுப்பாரு. இந்த மாதிரி ராஜ்யசபாக்கு இத்தனை ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு 3 மந்த்துக்கு பிஃபோராக சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் அது. ஓகே, லோக்சபா ஃபுல்லாக காமனாக தெரியும். எலெக்ஷன் வந்து டைரக்ட் எலெக்ஷனு, பீப்புள் தான் ஓட் பண்ணுறாங்க. ஒரு ஓட்டுக்கு வேல்யூ எவ்வளவு? ஒன்று தான், ஒரு ஓட்டோட வேல்யூ ஒன்று தான் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஸ்மால் ஃபேக்ட் என்னென்னா, லோக்சபா எலெக்ஷனில் கேண்டிடேட் நிற்கிறாங்கள சுயேட்சையாக யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுயேட்சையாக யாராவது நின்றுருக்காங்களா இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க? அமௌண்ட் ஒன்று கட்ட சொல்லுவாங்க தெரியுமா? டெபாசிட்டு எவ்வளோ கட்ட சொல்லுவாங்க தெரியுமா? 15,000. டிபார்ட்டிங் அப்பான் எலெக்ஷன்ஸை பொறுத்து, எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கும், எம்பி எலெக்ஷனுக்கும் நிற்கிறோம். சரிங்களா, ஸோ அந்த அமௌண்ட் வந்து எப்போ திருப்பி தர மாட்டாங்க. பர்டிகுலர் ஓட்டு, அந்த பர்டிகுலர் ஓட்டுனா டெபாசிட் எவ்வளோ எப்படி எவ்வளோ சொல்கிறாங்க? 25% ஆஃப் ஓட்ஸ். ஓகேங்களா, 25% ஆஃப் ஓட்டு வாங்கலைன்னா டெபா இது போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து என்ன தர மாட்டாங்க? அந்த இனிஷியலாக அவங்க பெயிட் பண்ணுற டெபாசிட் அமௌண்ட்டாக திருப்பி தர மாட்டாங்க. ஓகேங்களா, ஓகே. பதிவான ஓட்டில், பதிவான ஓட்டு தான் டோட்டல் இதெல்லாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல். ஆமாம், ஆப்ஷனல்ஸ் யார் இருக்கு? ஆப்ஷனல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? யூபிஎஸ்சிக்கு ஆப்ஷன் பேப்பர் எழுதணும் தெரியுமா?
தெரியும் இல்ல கேக்குறேன் சீரியஸா தெரியுங்களா யாரும் தலையாட்டல தெரியும் தெரியாதவங்க இதுக்குங்க ஒரு யுபிஎஸ்சிக்கு ஒரு ஆப்ஷனல் பேப்பர் எழுதணும்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க சரி ஓகே யாருமே ஒத்துக்கிற மாட்டீங்க இப்போ ஆப்ஷனல்ஸ் யார் பப்ளிக் இன்ஸ்டியூஷன் யார் ஆப்ஷனல் எடுத்திருக்கா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க தாங்க அவங்க வரல நீங்களா நீங்களா பப்ளிக் இன்ஸ்டியூஷன் வேற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா கொஸ்டின் பார்த்தீங்களா கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் பேப்பர் மட்டும் நான் பார்த்தேன் செகண்ட் பேப்பர்னால் பாலிட்டி ரிலேட்டட் ஃபுல்லாக பாலிட்டியாக தான் இருக்கும் போலி இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கொஞ்சம் படிப்போம் மற்றபடி கொஸ்டின்ஸ்லாம் இப்படி தான் வரும் எங்களுக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஸ்டின்ஸ் எப்படின்னா வரும் இப்படி தான் வரும் இப்போ பிரசிடென்ட் ஆஃப் பவர் வந்து டிமினிஸ் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் என்ன என்ன இன்டர்வென்ஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி ஸோ ஒரு இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் சரிங்களா பாலிட்டி ஆஃப் கிரிமினலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை காயின் பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ சரிங்களா கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ்னா என்ன அர்த்தம் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னங்க என்ன அர்த்தம் ரைட் அதுவும் இருக்கு வேற அதாவது என்னன்னா பாலிடிக்ஸ்னா யூ கேன் என்டர் இன் டு த பாலிடிக்ஸ் வாட் ஆர் த வேஸ் டு அப்ரோச் த பீப்புள் என்ன படிக்கிறாங்க நம்ம மாதிரி என்னென்ன தர்றாங்க பணம் தர்றாங்க வேற பொருள் தர்றாங்க வேற சரியா இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏன்னா பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸுக்காக சம்திங் ஏதாவது கொடுக்குறது சம்திங் வில் ஆஃபர் பை த அந்த கேண்டிடேட்டு இவங்கெல்லாம் ஆஃபர் பண்ணுறது இன்டர்னலாக வேற என்ன இருக்குது அதுவும் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் தான் ஏன்னா அந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்கிறாங்களே டிஸ்மிஸ் ஆனால் நிற்க முடியாது கரப்ஷனில் கேஸ் ஃபைல் பண்ணால் நிற்க முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து எதர் கரப்ஷன் யாருக்கு அதாவது மர்டர் பண்ணிடுறது இந்த மாதிரி கேசஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்க நிற்க முடியாது ஸோ அதுதான் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஓகேங்களா ஸோ வெதர் த கிரிமினல் டு என்டர் த பாலிட்டிக்ஸ் ஸோ அதுக்கு ஆல்டஸ் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அதுக்கு என்னென்ன கிரவுண்ட்ஸு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் என்ன இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அந்த வேர்டு அந்த ஞாபகத்துக்காக சொல்கிறேன் ஓகே இப்போ ஒரு ஒரு மெம்பர் வந்து லோக்சபா ராஜ்யசபா தான் கம்பேர் பண்ணியே பேசிகிட்டு இருக்கோம் லோக்சபாவில் ஒருத்தர் வந்து ஆல்ரெடி எம்பி ஆகிட்டார் தென் ராஜ்யசபாலையும் எலெக்ஷன் நிற்கிறாங்க ஜெயிச்சிட்டாங்க ஸோ எந்த சீட்டு கேன்சலாங்க ஃபஸ்ட்டு சீட்டு கேன்சல் ஆகும் ஃபஸ்ட்டு சீட்டு கேன்சல் ஆகும் எத்தனை நாளில் 10 டேஸில் ஓகேங்களா அதுக்குள்ளே அவர் வந்து அதுக்குள்ளே ரிசைன்மெண்ட் லெட்டர் கொடுத்துடணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் கேன்சல் ஆகிடும் சீட்டு ஓகேங்களா இப்போ எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வந்தால் யார்கிட்ட போவாங்க டைரெக்டாக ஹைகோர்ட் தான் எம்பி எம்எல்ஏஸ் டிஸ்பியூட்ஸ் வந்து இந்த எலெக்ஷன் ரீதியாக டிஸ்பியூட்ஸ் வருதுன்னா ஹைகோர்ட் தான் அப்ரோச் பண்ண முடியும் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் மட்டும் வந்தால் தான் டேரக்ட்லி யூ கேன் அப்ரோச் இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா மற்றபடி அப்பீல்ஸ் மூலமாக தான் போகும் ஒரு அப்பீல் வரதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட் எடுத்து வரதை பார்ப்போம் ஒரு அப்பீல் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கலாம் பார்ப்போம் கோர்ட்லேருந்து எப்படி அப்பீல்ஸ் போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட் வந்து ஹைகோர்ட் சர்டிஃபை தட் இந்த கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்டிஃபை தட் இந்த கேசஸ் ஹேஸ் டூ ஃபார்வர்டு டு த சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி அவங்க ஹைகோர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் தரணும் இல்லைன்னா சும்மாலாம் எல்லோரும் எடுத்து போக முடியாது சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டுவாங்களே சரிங்களா அப்படிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஓகே இது நிறையா ரிப்போர்ட்லாம் என்ன வந்திருக்குன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ரீஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து போட்டாங்க அப்படின்னா என்னென்னா கான்ஸ்டியூஷனே வந்து ஸ்டடி பண்ணி ஃபுல்லாக மாற்றுறதை பற்றி ஒரு கமிஷன் போட்டாங்க என்னென்ன ஹோல்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னென்ன மாற்றணும் அப்படின்னு அது வந்து ஹெட் பண்ணது வந்து வெங்கட் செல்லையா கமிட்டி ஓகேங்களா அவர் யாருன்னா ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஸோ அவர் தான் இது கீழே ரீஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா இந்த கமிஷன் போட்டு வெங்கடச்சல்யா ஹெட் பண்ணி கமிஷன் ப்ரொவிஷன்லாம் நிறையா கொடுத்தாங்க அதில் தான் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அந்த சொன்ன சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து எப்படி அப்பாயின்ட் பண்ணுறது கொலிஜியம்லாம் அவர் கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன் படி இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் வரணும்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க இதில் இப்போ என்ன ஸ்டடி பண்ணி சொல்கிறாங்கன்னா ஓவர் ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கிறான்னு வைங்க இப்படி தான் ஜெயிக்கிறாங்க கேண்டிடேட் இப்போ அந்த கேண்டிடேட் ஜெயிக்கிறதுல ஓட்டு கேன் பி ஸ்பிளிட்டட் இன் டு த எல்லாருக்கும் ஸ்பிளிட் ஆகும் ஓட்டு அந்த ஓட்டில் இந்த வின்னிங் கேண்டிடேட்டோட சக்ஸஸ் எடுத்து பார்த்தோம்னா ஜெயிக்கிறாங்களாமா புரியுதா புரியுதுங்களா யாருக்கு இப்போ ஓட்டிங் கேண்டிடேட் ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வைங்க
550 ஓட்டு எடுத்திருக்காருல்ல ஒரு கேண்டிடேட் வந்து வின்னிங் ஆகிட்டார் 550% +1 இல்லைங்களா, பாதி ஓட்டுக்கு எடுத்தது வின்னிங் ஓட்டு, அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸோ 550 ஓட்டு எடுத்துட்டாரு. எடுத்த பிறகு அவருடைய அந்த ஓட்டுலாம் ஓட்டு எப்பயுமே நார்மலாக இருந்தால் ஓட்டு ஸ்பிளிட்டார் எல்லாத்துக்கும். ஸோ அந்த வின்னிங் கேண்டிடேட் ஓட்டை மட்டும் எப்படி ஜெயிச்சிருக்காருன்னு எல்லாத்தையும் எவால்வ் பண்ணுறாங்க பாருங்க. எடுத்து பார்த்தா ஓவர் 70% ஆஃப் மைனாரிட்டி பாப்புலேஷனில், அந்த ஏரியாவில் இருக்க மைனாரிட்டி பாப்புலேஷனில் 70% ஓட்டு அவர் தான் போட்டிருக்காங்க. ஸோ த வெதர் த மைனாரிட்டி கேன், அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க த வின்னிங் கேண்டிடேட்டை, சரிங்களா. ஸோ அப்போ மைனாரிட்டிக்கு நிறையா இது பண்ணணும்னு சொல்லி எழுதணும். ஆவரேஜாக பார்த்துருக்காங்க. இப்போ எந்த ஒரு எலெக்ஷன்னாலும் எடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்கே இடத்துல பார்த்தா என்னடா யாருக்கு எப்படி எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னு கேட்டால் 70% ஆஃப் பாப்புலேஷன் வந்து மைனாரிட்டி பீப்பிள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் எழுதுறதுக்கு. மைனாரிட்டியை பற்றி எல்லாம் மைனாரிட்டி கேன் டிட்டர்மைன் தெரியாது, நம்ம நிறையாத்துக்கு தெரியும், நிறைய அளவுக்கு தெரியும். இந்த மாதிரி எலெக்ஷன் ஜெயிச்சு வரவங்க ஓட்டெலாம் இப்படி கவுண்ட் பார்க்குறாங்க. ஆமாம், இல்லை இல்லை, என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேங்க, 80% வந்து நார்மல்ஸ், ஓகேங்களா. இவங்க ஓட்டு வந்து எப்படின்னா 10 கேண்டிடேட் நிற்கிறாங்கன்னு வைங்கவேன், 10 பேத்துக்குமே 80% 8 ஓட்டு போயிடுது. ஆனால் இங்கே இருக்க 70% ஓட்டுனா எவ்வளவு, 14 ஓட்டு ஒரே ஆளுக்கு போயிடுது, புரியுதுங்களா. அதுதான் மேக் த டிஃப்ரென்ஸ் டு டிசைட் த, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், புரியுதா. எல்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கா இல்லை வேறு, ஓகேங்களா. சரி ஓகே, எலெக்ஷன் கமிஷனோட ரிஃபார்ம்ஸ்லாம் என்ன, எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட ரிஃபார்ம்ஸ் என்னென்ன, ரிஃபார்ம்ஸ் இந்த சென்ஸ் என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேலட் பேப்பர் இருந்துச்சு, இப்போ ஓட்டிங் மிஷின் இருக்குது. வேறு ஐடி கார்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. வேறு ஆ, வீடியோ ஓட்டு போடுறத வீடியோ எடுக்கிறாங்க, கேமரா வைக்கிறாங்க. ஆ வேறு அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. வேறு இப்போ சொல்லியிருக்காங்க அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்கணும்னு போய் சொல்லியிருக்காங்க. ஒரு ரேஷன் வச்சு பார்த்துட்டாங்க, நோட்டா பட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிஃபார்ம்ஸில் எழுதலாம், எழுதிக்கங்க நீங்கள் தலையாட்டினா. ஏன்னா இப்போ நீங்கள் அப்படி தான் ஞாபகத்துக்கு வரும், சரிங்களா. நீங்கள் அடுத்து எடுத்து திருநாடி திருப்பி ரிவைஸ் பண்ணும் போது என்னென்னா ஞாபகத்துக்கு வரும். ஒரு பூத் கேப்சரிங் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பூத்தில் ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கமிட்டி ரிப்போர்ட் தான். யார் யாருன்னா கோஸ்வாமி, இந்திரஜித் குப்தா, இந்த ரெண்டு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான். எப்பயுமே ஏதாவது ஒன்று ரிஃபார்ம் பண்ணணும், ஏதாவது ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வரணும், புதுசாக மாடிஃபை பண்ணணும், இருக்கிறத டிசம் பண்ணணும் அப்படின்னு கமிட்டி அப்பாயின் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு, சரிங்களா. ஆனால் ஒரு ப்ரொவிஷன்ஸே இருக்குது. என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு, ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் அண்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, சரிங்களா. ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணக்கூடாது, சீ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடாது, ப்ரைவேட்டாக கூட ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இல்லை ஏதாவது ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸா ஏதாவது கமிட்டியில் போட்டு விட்ருவாங்க. கமிட்டி பார்த்தோம் எந்த கமிட்டி. ஸோ இதுதான் இப்போ இது இதில் என்ன இது ரொம்ப மிஸ்டேக் இருக்குது. நான் எழுத அந்த ஜுடிஷரி வரும்போது சொல்கிறேன் இதில் என்ன ப்ராப்ளம்னு, ஓகேங்களா. அப்புறம் நம்ம சிஏஜியோட சேர்மனு யார், யாரா இருந்தாங்க முன்னாடி, வினோத் ராய். அவங்க சிஏஜியோட சேர்மனு வேற எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாது. அவர் இப்போ எங்கே இருக்காரு, யுஎன்ல இருக்குது. இது கண்ட்ரியோட ப்ரைடாக பேசுகிறாங்க, ஆனால் நம்ம இருக்க ப்ரொவிஷன் படி இப்படி கிடையாது, இருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இந்த கோஸ்வாமி அண்டு இந்திரஜித் குப்தா கமிட்டி தான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரிஃபார்ம்ஸை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. கோஸ்வாமி, இந்திரஜித் குப்தா கமிட்டி ரெக்கமெண்டேஷன், ஓகேங்களா. பிரணாப், இல்லை எல்லாமே ஆஃப்டர் 1992 அப்புறம் ரிஃபார்ம்ஸ் கொண்டது. இதை இந்த ரிஃபார்ம்ஸ் இந்திராஜித் வந்து 1999 நினைக்கிறேன், ஓகேங்களா. இது இந்திரஜித் குப்தா. அந்த கிரவுண்ட்ஸ் என்ன கிரவுண்ட்ஸ் கேட்குறீங்க, அதான் பூத் கேப்சரிங். அது வந்து அந்த இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறத சொல்லிட்டாங்க, இப்போ எல்லாம் ரெக்கார்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் எஸ் த பவர், எலெக்ஷன் கமிஷன் எஸ் த பவர். எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி சர்டிஃபை த சர்டிஃபிகேட் வந்து இந்த கேண்டிடேட் வின்னிங் சர்டிஃபிகேட் தர வரைக்கும் ஒரே ஒரு பவர் பவர் ஃபுல் பவர் இருக்குன்னா யாருக்கு இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் மட்டும் தான். வேறு யாரும் இன்டர்வன் பண்ண முடியாது. அங்கே அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேறு ஆஃபீஸர் வந்தாலும் வரிசையில் தான் ஓட்டு போட்டு போகணும். அப்போ ரொம்ப நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் பாருங்கள், ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம்
அப்படியே பயங்க ஒரு மாதிரி இருக்கும், வேகமாக இருக்கும், வந்து அப்படி ஒரு டர் சரட்டுன்னு நம்ம பண்ணுவாங்க. இப்போ அதனாலே நம்ம ஆளுகளே யாரும் போகிறதில்ல, தமிழ்நாடு போலீஸே போடுறது கிடையாது தெரியுமா, தமிழ்நாடு போலீஸ் போடுவாங்க, சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் அந்த மாதிரி இருக்க போலீஸ் பெட்டாலியனாக பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸும் இங்கே இறக்கி விட்ருவாங்க. ஸோ எலெக்ஷன் இவ்வளோ பவர் கொடுத்ததுலாம் வந்து டிஎன்சிஎஸ் வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க, இப்படிலாம் பண்ணணும் ஃபுல் ஸ்டேட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது ஓகேங்களா. ஸோ இது நிறையா இருக்குது, என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் இப்போ என்ன எப்படி எலெக்ஷன் சொல்கிற ரிஃபார்ம்ஸை எப்படி காம்ப்ரிஹென்ஷன் பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்லி நிறையா இருக்குது சரிங்களா. ஒரு ஓட்டுனா டைம் எவ்வளோ இருக்கும், காலையில் 8:00 ஈவினிங் 5 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த டயத்துக்குள்ளே இப்போ இவ்வளோ டைம் வேணாம், இவ்வளோ அந்த டயத்தில் மட்டும் போடட்டும். ஸோ இந்த அப்படி நிறையா ரிஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் நீங்களாக இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்கலாம்னா அதையும் கேட்குறேன். இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சாப்பிட போகிறீங்க, ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லணும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்போ இவங்களாம் அப்படி தானே சொன்னாங்க புரியுதுங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ வந்து ரீசெண்டாக சொன்னது என்னது, அந்த கேண்டிடேட்டோட சொத்து மதிப்பு இது எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த சொத்து மதிப்பை ஆடிட் பண்ணுற பவரும் செலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது புரியுதுங்களா. ஸோ அப்படி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ரிஃபார்ம் தான், உங்களுக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது என்ன இருக்குது எல்லாத்தையும். அதே அந்த மாதிரி பண்ணுறவங்க அதை அதை வந்து மானிட்டர் பண்ணுறது எல்லாமே இருக்குது எலெக்ஷன் கமிஷன், எல்லாமே டிஸ்கிரஷனரி, அதுதான் எலெக்ஷன் கமிஷன் டிஸ்கிரஷனரி பவர் இருக்குன்னு தெரிய வந்ததே இப்போ தான் ஓகேங்களா. சரி ஆமாம் இருக்காரு, அத்தையும் சொன்னேன் இருக்காருன்னு தான் நான் சொல்கிறேன். நான் அவங்க மட்டும் இல்லை, இப்போ ரிட்டையர்ட் ஆன இப்போ டூஜி கேஸ் ரிட்டையர்ட் ஆன ஜஸ்டிஸ் கங்குலி எடுத்துங்க, இப்போ மாட்டினார்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல, அவர் எங்கே இருக்காரு, வெஸ்ட் பெங்காலோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, இந்த வெங்கட் செல்லா கமிஷன் ஒரு 10-15 வருஷமாக போயிட்டு இருக்கு. ஒரு கமிட்டிக்கு நம்ம இந்த கமிட்டிஸ் வரும்போது பார்ப்போம், பார்லிமெண்ட் ஒரு கமிட்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். கமிட்டி வந்து சிம்பிளாக ரெஃபரிங் டு த ஜாயின்ட் கமிட்டிக்கு பில்லை ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒரு கமிட்டிக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 மெம்பர்ஸ் இல்லை 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க 30 பேருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஹால் எப்படி இருக்கும் இதெல்லாம் அந்த புக்கில் இருக்குது. அந்த ஹால்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸாக இருக்கும், ஹோட்டல் தாஜில் இருக்கவங்க மேலே கூட இருக்குது, எல்லாத்துக்கும் மைக் இருக்கும், சிம்பிளாக இதுதான். என்னது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் யார் இந்தியாவில், எலக்ட்ரிசிட்டி சரி அதை விட்டுருங்க, யாரோ ஒரு ஆள் வந்து ட்ரெயினில் போனார் வீரப்பம் இல்லையா பஸ்ஸில் போக போகிறேன் அப்படின்னாரு இந்த பெட்ரோலியம் மினிஸ்டர். இது சிம்பிள் தான், இதுதான் சிம்பிள் ரூல்ஸுன்றது. எதுக்கு கவர்மெண்ட்டோட மணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் மினிஸ்டர் போகிறேன்னா பின்னாடி பார்த்துக்காரு வரணும், இதெல்லாம் மாடிஃபை பண்ணணும் புரியுதுங்களா. இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாடிஃபை பண்ணுவாங்க, செக்யூரிட்டின்றதோட எதுக்கு இவ்வளோ பேர் வேஸ்ட்டாக. ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் நிறையா இருக்குது, ஒரு கமிட்டிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ சார்ஜ் ஆகுது சரிங்களா. அன்றைக்கி இந்த சொன்ன அஜ்மல் கசாப் கேஸ்லாம் எவ்வளோ செலவு பண்ணாங்க நிறையா இருக்குது, அதை நீங்கள் எழுதும் போது அந்த சொல்லுங்கள், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பாலிட்டி ஃபுல்லாக படிக்கும் போது சொல்லுங்கள், கமிட்டி வரும்போது சொல்கிறேன். என்னது என்ன 37 ஒன்று பிளாக் பண்ணுறாங்கன்னா அங்கே ஏதாவது மாவோயிஸ்ட் ஏரியாவா, அப்படியா தான் இருக்கும் எல்லாத்தையும் கண்டிப்பாக கேன்சல் பண்ணிட்டாங்களா இல்லை பிளாக் பண்ணி எலெக்ஷனே பண்ணலையா, எலெக்ஷன் பண்ணணுங்க. இப்போ நீங்கள் இப்போ இதுக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறத நான் இந்த கதையை படிக்கல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸு ரிஃபார்ம்ஸை வச்சு கண்டிப்பாக அங்கே எலெக்ஷன் நடத்தணும். எலெக்ஷன் கமிஷன் தாங்க அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற பவர்லாம் யாரும் கிடையாது, மாவோயிஸ்ட் கூட எலெக்ஷன் நடத்த விடாமல் பண்ணுவாங்களே தவிர, எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லாத்தையும் கலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணணும் புரியுதுங்களா. அதுதான் இந்தியாவில் நீங்கள் இருக்கிறதுக்கான அடையாளமே. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நான் பார்ப்பாங்க, அது கூட சிலராக இந்த ஆளை பற்றி ஒன்றுமே தெரியல பேர் மட்டும் தெரியுது, லாஸ்ட் செலெக்ஷன் ஓட்டாது போட்டுருக்கா நான் பாடுறா அப்படின்வாங்க, இது நிறைய விஷயம் இருக்குது. ஓகே சரி, ம் இப்போ வந்து ஃபுல்லாக பார்லிமெண்ட்டை பற்றி, இப்போ எலெக்ஷன் கமிஷனை பற்றி ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் ஓகேங்களா. இன்னும் நிறையா இருக்குது, அவர் ஆர்டர் மட்டும் பார்த்துங்க, லாஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் யார் இருந்தா, இப்போ யார் விஎஸ் நம்ம அதுக்கு முன்னாடி குரேசி, அதுக்கு முன்னாடி எஸ்ஐ குரேசிக்கு முன்னாடி யார் இருந்தா, நரேஷ் குப்தா, நரேஷ் குப்தாக்கு முன்னாடி கில்லா, கேஜி பாலகிருஷ்ணன் எப்போ இருந்தார், சி அவர் ரிட்டையர் ஜெஸ்ட் ஆகி, இதில் யார் இருந்தா எஸ் நரேஷ் குப்தாக்கு முன்னாடி யார் இருந்தா, இல்லை இல்லை நரேஷ் குப்தாக்கு அப்புறம் வந்தது யார், சரி பார்த்துங்க அந்த ஆர்டரை பார்த்துங்க, அது உங்களுக்கு ஃபேக்ட்டுக்காக குரூப் 1 இல்லை குரூப் 2 கேட்பாங்க ஃபேக்ட்டுக்காக ஓகேங்களா. சரி ஓகே, மொத்தம் எத்தனை செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்குங்க, 3 செஷன் அன்னைக்கே சொன்னேன், என்னென்ன செஷனு
பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன், ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் செஷன் வந்து பிப்ரவரி டு மே இருக்கும், ஓகேங்களா? மொத்தமாக அதான் சொன்னேன், ஒரு ரெண்டு ரெண்டு செஷன் கிடையில கேப்பு வந்து சிக்ஸ் மந்த்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனால் இந்தியாவில் வந்து மூணு செஷன் சொல்லி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லிடலாம். ஆனால் நாலு செஷன் எப்படின்னா, பட்ஜெட் செஷன் வரும்போது சொல்கிறேன், பட்ஜெட் பார்க்குறேன், படிப்போம். பட்ஜெட் வரும்போது பட்ஜெட் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்போ பட்ஜெட் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பிரசிடெண்ட்டோட அசன்ட் வாங்கி லோக்சபா அன்றைக்கி பிப்ரவரி 28 அந்த டேத்தில் வந்து யார் படிப்பா, யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் படிப்பாங்க, ரைட் பண்ணுவாங்க. ஆன் த பிகாஃப் ஆஃப் பிரசிடென்ட், பிரசிடென்ட்டுக்கு தான் இவர் படிப்பார், ரீட் பண்ணுவாங்க, எல்லாம் முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு ஹவுஸ் வில் பி அஜன் டு த சம் பர்டிகுலர் டைம், ஒரு 20 நாள் 30 நாள் ஒரு 10 நாள் 20 நாள் கேப் விட்ருவாங்க. 10 நாள் கேப் விட்டுட்டு அந்த வந்து முன்னாடி நடந்த ஒரு 10 நாள் வந்து ஒரு செஷன் ஆகும். பட்ஜெட் செஷனே ரெண்டாக படிக்கிறாங்க, பட்ஜெட் செஷன் 1, பட்ஜெட் செஷன் 2. இந்த 10 நாள் கேப் விட்ருவாங்க. ஏன்னா இந்த கேப் ஏன் விட்றாங்கன்னா, அதுக்கு சம் கமிட்டிஸ் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒரு இருப்பாங்க. ஸோ அவங்க லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே இருப்பாங்க, அந்த கமிட்டிஸில் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அந்த கமிட்டிக்கு இந்த இதை ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவாங்க, சரிங்களா? மினிஸ்டரை தவிர மற்ற எல்லாருமே கமிட்டிஸில் இருப்பாங்க. எப்பயுமே ஒரு கமிட்டி எடுத்து நீங்கள் ஸ்டாண்டிங் கமிட்டி, ஜாயின் கமிட்டி, எந்த கமிட்டியாக இருந்தாலும் மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க, சரிங்களா? எல்லாம் ஸோ அந்த வந்து இந்த கேப்பில் வந்து இந்த ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவாங்க. மெம்பர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணி ஓகேன்னு சொல்லி அப்புறம் பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செஷன் டிவைட் ஆகும், பட்ஜெட் செஷனே ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து இப்போ ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் ஸோ இது ரொம்ப நிறையா டைம் கேட்டிருக்காங்க, ஸ்பீக்கரோட பவர் என்ன, டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன, என்னென்னு. ஸ்பீக்கர் வரக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார், யார் இவர்? ப்ரோடம் ஸ்பீக்கர். ப்ரோடம் ஸ்பீக்கர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? சீனியர் மோஸ்ட் அந்த அந்த இந்த மெம்பர் அந்த அசம்பிள் அந்த ஃப்ளோரில் சீனியர் மோஸ்ட் யார் பர்சன் இருக்காங்களோ அந்த பர்சன் தான் வந்து ப்ரோடம் ஸ்பீக்கராக அப்பாயின்மெண்ட். இப்போ இதை யார்? பிரசிடென்ட்டு, ஓகேங்களா? அப்பாயின்ட் பண்ணிடுவார். அவர் தான் வந்து ஸ்பீக்கர் கூட எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவார், டெப்டி ஸ்பீக்கர்கள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரோடம் ஸ்பீக்கர் வந்து சீனியர் மெம்பர், அவ்வளோதான், சீனியர் மெம்பர் ஆஃப் த ஹவுஸு. இதுதான் இதுதான் அந்த படிக்கும் போதே சொன்னல, பிரசிடென்ட் வந்து இயர் பிகினிங்கு அண்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சம்மன் பண்ண வச்சு அட்ரஸ் பண்ண வருவார்ல, அட்ரஸ் பண்ண வரும்போது நம்ம சொல்லுவோம்ல ஒரு திரு ஒரு கோயில்லாம் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்கு அசம்பிளிக்கு வந்ததுக்கு வர்றாரு, சரிங்களா? லோக்சபா ஸ்பீக்கரு, பிரைம் மினிஸ்டர், ரெண்டு மூணு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படி சுற்றி ஒரு நடுவில் ஒரு வருவாங்க, சரிங்களா? அந்த இதை பார்க்குறக்கே நல்லாயிருக்கும், ஒரு விஷுவலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, சரிங்களா? புரியுதா? எதுக்கு இதை தேவையில்லாமல் சொல்ல, ஒரு புரியுதுங்களா? அந்த 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 மரியாதை கிடைக்கும், புரியுதா? ஸ்பீக்கரு, வைஸ் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் போகும்போது ஒரு இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுற ஆளுக போகும்போது அவ்வளோ மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க, சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்பீக்கர் வந்து இந்த ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுறான்னு சொன்னேன்ல, இந்த இதுக்கு வருவார், உள்ளே வந்துட்டார், உள்ளே வந்துட்டு பார்லிமெண்ட் அந்த ஆவி இதில் உட்காந்துருவாங்க, லோக்சபாக்கு தனித்தனியாக பொருளாக இருக்கும், அதை பார்த்துக்கிறாங்க. ஆனால் அந்த பிரசிடென்ட் அட்ரஸ் இந்த அட்ரஸ் பண்ணும்போது வரும்போது மட்டும் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க அட்ரஸ் பண்ணும்போது, சரிங்களா? பிரசிடென்ட்டு அட்ரஸ் பண்ணுவார், இங்கேருந்து ரெண்டு பேர் சேர்த்து வச்சு இந்த மாதிரி அந்த அந்த லாஸ்ட் இயரோட அப்ரைசல் என்ன என்ன என்னென்ன பண்ணி முடித்தாங்க கம்ப்ளீட்டாக ரிப்போர்ட் சொல்லுவார், ப்ளஸ் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், எங்களுடைய பாலிசிஸ் இது, எங்களுடைய ரிஃபார்ம்ஸ்லாம் இது அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்லுவார், ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரசன்ட் அட்ரஸ் ஸ்பீச்சில் இதெல்லாம் இருக்கும், கேட்டிருக்காங்க, கொஸ்டினே கேட்டிருக்காங்க, அட்ரஸ் ஸ்பீச்சில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலிசியோட கம்ப்ளீட் ரிப்போர்ட் இருக்கும், ப்ளஸ் நியூ எல்லாமே இருக்கும். ஸோ இது பண்ணி முடித்த பிறகு வந்து பிரசிடென்ட்டோட அட்ரஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, யார்? இந்த பீப்புள்ஸு, அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க, போயிட்டு ரெண்டு இடத்துலையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. லோக்சபாவில் பிரசிடென்ட்டோட அட்ரஸ் என்ன இருக்குது, பிரசிடண்ட் அட்ரஸ்னால் என்ன அர்த்தம், அந்த கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ராஜ்யசபால இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க, ஓகே அப்படின்னு ஓட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து தேங்க்ஸ் நோட்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணிடுவாங்க, தேங்க்ஸ் ஆஃப் அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜர் இருக்கும்,
ப்ரெசன்ட் அட்ரஸ் பண்ணுவார், டிஸ்கஸ் பண்ணுவாங்க, தேங்க்ஸ் சொல்யூஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? தேங்க்ஸ், நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லி பேசுனதுக்கு பாஸ் பண்ணிடும். அது பின்னாடி பேக் போன் ஆஃப் யாரு? இல்லை சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்களே, எல்லா செக்ரட்டரி எல்லா மினிஸ்டருக்கும் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, தட் இஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க ரெடி பண்ணி மினிஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க, மினிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து சீஃப் செக்ரட்டரிட்ட கொடுப்பாரு. ஒரு சீஃப் செக்ரட்டரி தான் இருப்பாங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கு கேபினட் செக்ரட்டரி இருப்பார். யார் கேபினட் செக்ரட்டரி? யாருங்க? ஆர்கே சிங்குன்னு நினைக்கிறேன். ஹோம் செக்ரட்டரியா இல்லை கேபினட் செக்ரட்டரி? ஹோம் செக்ரட்டரி இல்லை கேபினட் செக்ரட்டரின்றாங்க. ஸோ எல்லா இருப்பாங்க. ஸோ ஹோம் செக்ரட்டரியை வந்து அதை மேனேஜ் பண்ணுவாங்களா? அது ஒருத்தர் இருக்கார் ஆர்கே சிங் தான் நினைக்கிறேன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க நிறையா டைம் போட்டிருந்தாங்க. பேசுவாங்க இருந்தாலும் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் தனி டிபார்ட்மெண்ட் போட்டுக்கலாம், அவர் சொல்கிறதா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் தயாரிப்பாங்க. இதெல்லாம் எங்கே கேட்குறாங்க? இப்படிலாம் தயாரிக்கிறாங்க கேட்டால் எனக்கு தயாரிக்கிறாங்க, யாருக்கு தெரியும்? இல்லை, இதுதான் ரியல் ஃபேக்ட். இது எக்ஸாம் எழுதும் இப்படி தான் எழுதுறீங்க. சரி, வேற யார் தயார் பண்ணுவா? ஏங்க, நான் வந்து பார்லிமெண்ட் மினிஸ்டர், பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் தயார் பண்ணுவாங்க சொல்ல, பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது, அதாவது அதையும் சொல்கிறல, அந்த 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 இயரோட பாலிசியோட ஃபியூச்சர்ஸு பாலிசிஸு அதெல்லாம் போடும்போது அது வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் தயார் பண்ணுறதா இருக்காது. புரியுதுங்களா? வேரியஸ் டிபார்ட்மெண்ட் தலைவர் பண்ணால் கலெக்ட் பண்ணி ஒருத்தர் கொடுப்பார், அவர் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அப்படிலாம் நம்ம பார்ப்போம். நீங்கள் என்ன கேட்டீங்க, யார் தயார் பண்ணி கொடுக்குறான்னு கேட்டுருக்காங்க? இல்லை, கலெக்ட் அதுதாங்க, கலெக்ட் பண்ணி கொடுக்கறது அவர் தானே. சரிங்களா? வந்து ஆன் த பிகாஃப் ஆஃப் யாருக்கு பதிலாக பேசுறாரு? பார்லிமெண்ட்ல கவர்மெண்ட்டுக்கு பேசுறாங்க. கொடுத்துருக்கலாம், கொடுத்துருப்ப அவர் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் கவர்மெண்ட்ல பாலிசி என்னன்னு அவர் தான் சொல்ல போறாங்க. ஓகே, இதே தான் சேம் ப்ரொசீஜர் தான் ஸ்டேட்டுக்கும். நீங்க கவர்னர் படிப்பாரு, சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த கோரம் சொன்னேன்ல, கோரம் என்னது, அதுக்கும் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸ்பீக்கர் வந்து அதுக்குள்ள சேர்ல ஏற மாட்டாங்க, அங்க அட்டெண்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு 1/10 ஆஃப் த மெம்பர் வந்து ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் ஸ்பீக்கரே மேலே அவங்க டேபிள் போவார், இல்லைன்னா ஹவுஸ் வந்து அன்னைக்கு அட்ஜன் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸ்பீக்கர் எப்படி அலெக்ட் பண்றாங்க? ப்ரோட்டம் ஸ்பீக்கர் எப்படி அலெக்ட் பண்றாங்க? ஸ்பீக்கர் அப்சல்யூட் மெஜாரிட்டி, அங்க எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறதுல 50% பிளஸ் 1 வந்தா ஸ்பீக்கர் கேன் பி எலெக்டட். ஓகேங்களா? அதுதான் சிம்பிளா. ஓகே, எப்ப அவர் போஸ்ட் வேகண்ட் ஆகும்? ஸ்பீக்கரோட போஸ்ட் எப்ப வேகண்ட் ஆகும்? ரிசைன் பண்ணா, டெத் ஆயிட்டா? ஓகேங்களா? டெத் ஆகிட்டா வேகன்சி தானே, ஒரு எலெக்ஷனுக்கு மாறுவாங்க தேர்டு, அப்புறம் எலெக்ஷனுக்கு வர வரைக்கும் அவங்க 5 இயர்ஸ் தான் டேம் இருக்கும், மாறி அடுத்தது போயிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளே நிறைய செக்ரட்டரி இருக்குது, அவங்களும் ஆக்சுவலாக போயிடுவாங்க. ஓகே, ஸ்பீக்கர் வந்து டேம் வந்து அந்த எலெக்ஷன் 5 இயர்ஸு. ஓகேங்களா? எப்படி ரிசைன் யார்ட்ட கொடுக்க, லெட்டர் யார்ட்ட கொடுப்பாங்க, ஃபார்வர்ட் பண்ணுவார்? அப்பாயிண்டட் பை ஹூப், ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் யார் பண்ணுவா? பிரசிடென்ட்டு அண்ட் பிகாம் ப்ரோட்டம் ஸ்பீக்கர் எலெக்ஷன் முன்னாடி அவருடைய இதில் வந்து எலெக்ஷன் பண்ணி பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகே, டிசைன்மெண்ட் லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாங்க? டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட. ஓகேங்களா? டெப்டி ஸ்பீக்கர் வந்து யார்கிட்ட கொடுப்பாரு? சரிங்களா, ஸ்பீக்கர் வந்து அவருடைய டிசைன்மெண்ட் லெட்டர் வந்து டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்பீக்கர்கிட்ட. எப்படி எப்படி இப்படிலாம் ஏங்க? அதுக்காக உங்க என்ன ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே கார்ல கிளம்பி
ஒரே கார்ல வந்து அப்ப ஆபீஸ் வந்து இவர் ரெண்டு பேர் ஒரே இடத்துல சைன் போட போறாங்க ஒருவேளை ஸ்பீக்கர் முன் பண்ணணும் அடுத்த ஸ்பீக்கர் வர வரைக்கும் புரியுதுங்களா ரெண்டு பேரும் அதுக்கு அப்படியே பேரலா வந்து சைன் போட போறாங்க ஓகே எப்படி ரிமூவ் பண்றது எப்படின்னா அதே மெஜாரிட்டி தான் மெஜாரிட்டி அங்கே இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாருங்க ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் மாவுளங்கர் எப்ப இருந்திருந்தாரு பாண்டிங்களா 46 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னால அவர் தான் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் லாஸ்ட் ஸ்பீக்கர்னால அவர் தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்னால அவர் தான் ஏன்னா 46ல இருந்து 56 வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ் தான் இருப்பாப்ல அவர் ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஜிவி மாவுளங்கர் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாருன்னா 1921 சர் ஃபெட்ரிக் ஒயிட் அந்த 1921 அப்போ நீங்கள் போயிடணும் யார் யார் அப்போ இதாக இருப்பா மாண்டேக் சிம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸில் வரும் ஓகேங்களா 1909 வந்து மிண்டோ மர்லி ரைட் மாண்டேக் சிம்ஸ்போர்ட் தான் 1919 ஸோ அவர் பீரியடில் தான் வந்து 1921 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா அதை ஹெட் பண்ணுறது தான் அப்போ ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து ஃபெட்ரிக் ஒயிட்டு ஓகேங்களா ஸோ அவர் யார் அப்பாயின்மெண்ட் அப்போ பண்ணியிருப்பாருன்னா கவர்னர் ஜென்ரல் அப்போ கவர்னர் ஜென்ரல் தான் பவர் ஸோ அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஆஃப்டர் எலெக்ஷன் சி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் லாஸ்ட் ஸ்பீக்கர் வந்து யார் ஜிவி மாவுளங்க ஓகேங்களா ஃபேக்ட் ஓகே பவர் என்ன சொல்லுங்கள் ஸ்பீக்கரோட பவர் என்னென்ன ஸ்பீக்கர் எங்கே ப்ரெசிடென்ஸ் எப்படி இருக்கும் ப்ரெசிடென்ஸ்னால் என்னது அதாவது ஹெட் பண்ணுறது யார் ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ட்டு வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் ஸ்பீக்கர் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பாரத்ன ஹோல்டர்ஸு அப்புறம் ரிட்டையர்டு ஸ்பீக் பிரசிடென்ட்டுன்னு சொல்லி ஆர்டர் இருந்தது ஒரு 7-8-10 ஆர்டர் இருக்குது அது மட்டும் பார்த்து ஃபஸ்ட்டு 10 மட்டும் பார்த்துங்க ஓகேங்களா ஸோ ஸ்பீக்கர் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு மேலே இருக்காங்க வைஸ் பிரசிடென்ட்டு பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கீழே இருக்கார் ஸோ தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் இப்போ வாரண்டா பிரசிடென்ட்ஸ் சொல்லுவாங்களே ஒரு இடத்துல ஹெட் பண்ணுறது யார் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ப்ரோட்டோகால்ஸ் தான் செட் ஆஃப் அவங்களுக்கு கீழே ஸ்பீக்கர் கீழே ஸ்பீக்கர் மேலே உங்களுக்கு தெரியுமா ஸ்பீக்கர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர்னு ஒருத்தர் லைட் ஆகிட்டாருன்னா அவர் வந்து அவருடைய போஸ்ட்டை ரிசைன் பண்ணிடுவார் தட் இஸ் மெம்பரை ரிசைன் பண்ணிடுவார் அந்த பார்ட்டியோட மெம்பர்ஷிப்பை ஏன்னா ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன வரும் அவர் எந்த பார்ட்டியிலையுமே கலந்துக்கக்கூடாது இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணவே கூடாது அதனால தான் இப்போ தமிழ்நாட்டு ஸ்பீக்கர் யார் தனபால் அவர் பார்த்துருக்கீங்களா பார்ட்டி அந்த ப்ரோக்ராம் எதுலேயுமே இருக்க போக மாட்டாங்க ரூல்ஸ் சரிங்களா சீஃப் ஜஸ்டிஸு இதுக்கப்புறம் வருவாங்க இது வார்டர் பிரசிடென்ட்னா ஹெட் பண்ணுறது ஒரு ப்ரோட்டோகால்ஸுங்க இது இவங்களும் ஆர்டர் படி பிரசிடென்ட் இல்லைன்னா அவங்க வரணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஸ்பீக்கருக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இருக்காருங்க ஓகேங்களா சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஸ்பீக்கருக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு ஸ்பீக்கர் இல்லைன்னா யார் ஹெட் பண்ணுறது டெப்டி ஸ்பீக்கர் ஏன் பிரைம் மினிஸ்டர் ஹெட் பண்ண சொல்லலான்னு சொல்லாமல ஸோ இது வந்து ப்ரெசிடென்ட்ஸ்னா ஒரு ஆர்டர் தான் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் தான் சரிங்களா ரூல்ஸ் தான் இப்படி இருக்குன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணி அது இப்போ இங்கே ஸ்பீக்கருக்கு இவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அவருடைய பவர்ஸ் ஏன்னா டைரக்ட் எலெக்ஷனு பார்லிமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதான் நான் முன்னாடியே சொன்னேன் சரிங்களா நீங்கள் முதல்ல நீங்கள் லா மேக் பண்ணணும் அப்புறம் தான் லாவில் அவரை டிஸ்பியூட் எடுத்துகிட்டு போக முடியும் புரியுதுங்களா முதல்ல நீங்கள் லாவே கண்ட்ரியே ஒழுங்காக இல்லை கண்ட்ரியே கரெக்டாக இல்லாத போது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது புரியுதுங்களா ஸோ பார்லிமெண்ட் தான் சுப்ரீமசியாக இருக்கும் சரிங்களா பார்லிமெண்ட் தான் ஹையர் ஆர்டரில் இருக்கும் ஸோ ஸ்பீக்கர் வந்து அது ஹெட் அவர் ஹெட் பண்ணுறவர் இப்போ பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆப்போசிட் ஸ்பீக்கர் இவ்வளோ ஹெட் பண்ணுற ரியல் ஹெட்டு பிரைம் மினிஸ்டர் அவர் இருக்கும் போதே ஹெட் பண்ணுறவர் யார் ஸ்பீக்கர்னா அப்போருடைய பிரசிடென்ட்ஸ் எப்படி இருக்கும் ஹையாக தானே இருக்கணும் கண்டிப்பாக ஸோ அதனால தான் கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி பிரசிடென்ட்ஸ் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ வேறு வரும் இது நிறையா ஸ்பீக்கர் இல்லைன்னா யார் ஹெட் பண்ணுவா டெப்டி ஸ்பீக்கர் இவர் இல்லைன்னா சீனியர் சீனியர் தான் வருது சீனியர் கிடையாது வேற வேற யாருங்க
யாரு சொல்லுங்க? பேனல் ஆஃப் சேர்மன் சொல்லி ஒரு பஸ்தர் தெரியுமா? பேனல் ஆஃப் சேர்மன், பேனல் ஆஃப் சேர்மன் சொல்லி ஒரு ஒரு பேனல்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸ்பீக்கர் மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போயிருவாப்பில் எப்பயுமே அந்த இது இருப்பாங்க, ஒரு பேனல் ஆஃப் 6 மெம்பர்ஸ் சொல்லி. ஸோ அதில் வந்து ஹெட் பண்ண, அதில் ஒரு ஆள் தான் வந்து ரெண்டு பேர் இல்லைன்னா ஹெட் பண்ணுவார் இல்லைங்களா. அவர் வரும்போது நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறனால இடையில ஒரு ஃப்ளோவில் வர முடியல. அதனால் நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த பேனல் ஆஃப் சேர்மன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 6 பேர் இருப்பாங்க, யாராவது ஒரு ஆள் ப்ரொசீட் பண்ணுவார், ஸ்பீக்கரும் டெப்டி ஸ்பீக்கர் இல்லைன்னா. ஒரு வேளை அப்போ டயத்தில் ஒரு இந்த மாதிரி லோக்பால் பில்லே ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பீக்கர் தான் வந்து ஃபைனல் அசன்ட் கொடுக்கணும். எதுக்கு? இந்த பில் வந்து இந்த அசம்பிளியிலேருந்து பாஸ் ஆகு, இந்த அசம்பிளியிலேருந்து பாஸ் ஆகி ராஜ்யசபாவுக்கு போகிறதுன்னு சொல்லி யார் கொடுக்கணும்? ஸ்பீக்கர் ஹாஸ் த பவர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேனல் ஆஃப் சேர்மன் தான் ஸ்பீக்கர் பொசிஷனில் இருப்பார். ஸோ அந்த டயத்தில் வந்து இந்த பில் கன்சர்ன் பில் ரிசர்வ் டு த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பீக்கர்னு சொல்லி ரிசர்வ் பண்ணிடலாம். ஈவன் ரிசர்வ் பண்ணலாம், டெப்டி ஸ்பீக்கர் அந்த மாதிரி பண்ணலாம், புரியுதுங்களா? ஸோ ரிசர்வ் பண்ணுற பவர் எங்களுக்கு பேனல் ஆஃப் சேர்மன் இருந்தாலும் அவங்க ரிசர்வ் பண்ணணும் யாருக்கு? ஸ்பீக்கருக்கு. சம்டைம்ஸ் இவங்களே டிசிஷன் எடுக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் பில் மட்டும் அடி பண்ணுவாங்க. ஸோ பேனல் ஆஃப் சேர்மன் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதுலேயும் அந்த டெப்டி ஸ்பீக்கர் யார் இருப்பா? டெப்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் வந்து அந்த அந்த பார்ட்டியோட மெஜாரிட்டி எந்த பார்ட்டி இருக்காலும் அந்த பார்ட்டியிலேருந்து ஒரு ஏதாவது ஸ்பீக்கராக இருப்பார். டெப்டி ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் ஆப்போசிட் பார்ட்டிலேருந்து இருப்பார். அதுதான் கன்வென்ஷனாக ஃபாலோ பண்ண ரூல். தமிழ்நாடு தெரியல அங்கே ஸ்டேட், அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்திச்சு இது லோக்சபாவில் இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வராதுங்க. இவங்களுடைய பவர் மட்டும், இவங்களுடைய பவர் இதெல்லாம் பார்ப்போம். ஸ்பீக்கரோட இண்டிபெண்டன்ஸ் எப்படி செக்யூர் பண்ணியிருக்காங்க? கொஸ்டின்ஸ் பயங்கரம், ஒரு கொஸ்டின்ஸ் பயங்கர நிறையா டிஃப்ரெண்ட் லெவலில் வரும். ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நிறையா அவருடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவர் ப்ரெசிடென்ஸ் எந்த லெவலில் இருக்குது, ஸ்பீக்கர் ஷால் பி இண்டிபெண்டண்ட்டா இல்லை, ஹவு டு செக்யூர் த ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் ஆஃபீஸ் அப்படின்னு வருவாங்க. ஹவு டு செக்யூர்னா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் இருக்கேன், என்னுடைய பதவியில் செக்யூர்னா எனக்கு என்ன அர்த்தம்? அதான் பாதுகாப்பு தான், எப்படி அதுக்காக ரெண்டு பேர் கூடவே இருக்க மாட்டாங்க, அந்த பாதுகாப்பு கேட்கல. செக்யூர்னா என்ன அர்த்தம்னா எனக்கு சம்பளம் மாதம் மாதம் வந்துடும், புரியுதுங்களா? நான் யாரையும் எதிர்பார்க்க தேவை கிடையாது. ஏன்னா முதல்ல வந்து அவனுக்கு அவனுடைய இது வந்து நல்லா இருந்தால் தான் அடுத்து பண்ண முடியும், சரிங்களா? அதுதான் ஸ்பீக்கருக்கு அதே மாதிரி. ஹவு டு செக்யூர்னா அவருடைய ப்ரெசிடென்ஸ் வந்து ஸ்பீக்கர் உங்களுக்கு கீழே வச்சுருக்கோம், தென் சம்பளம் வந்து சேலரிஸ் வந்து டேக்கன் ஃப்ரம் த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டேரெக்டாக போயிடும். உங்களுக்கு ஓட்டானாக்கும், ஓட் பண்ணவே தேவையில்லை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பீக்கருக்கு இதெல்லாம் ஹவு டு செக்யூர்னு. அப்புறம் வந்து அவருடைய கண்டக்டை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஸ்பீக்கரோட கண்டக்ட். ஸ்பீக்கர் பேசிகிட்டு இருக்கும்போது கையெல்லாம் மேலே தூக்குறாரு, அப்படிலாம் அப்படி பேச முடியாது பார்லிமெண்ட்டில். அவங்க ஸ்பீக்கரோட நடத்தைகள் கண்டக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ கண்டக்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது பார்லிமெண்ட்டில், சரிங்களா? ஸ்பீக்கர் ஹேஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி டு பாஸ் த பில், எல்லாமே ஸ்பீக்கர் தான் ஃபைனல். அந்த ஸ்பீக்கர் அந்த அவைக்குள்ளே என்ன நடந்தாலும் ஸ்பீக்கர் ஹேஸ் த ஃபைனல் பவர். தென் ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் வேறு என்ன பண்ணுவார், வேறு என்ன பவர் இருக்குது ஸ்பீக்கருக்கு? வேறு ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேறு ப்ரெஸ் ரிலீஸும் தனி ஒரு பார்லிமெண்ட் படிக்கும் ஒவ்வொரு ரூமா இது இன்ஃபர்மேஷனு டெலிகாஸ்டிங் இதுக்கெல்லாம் தனி ரூம் இருக்குது. பார்லிமெண்ட்னா என்னது? அன் ஆர்கன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதில் வந்து வரப்படைய ரிப்போர்ட் வந்து அத்தன்டிகேட்டட் ஒரிஜினல் கரெக்டான ரிப்போர்ட்டாக இருக்கும். தப்பே இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மிபிசி பிரேக் பண்ணும்போது தப்பே இருந்தாலும் இந்தியா ஏற்புகள் என்ன போட்டிருக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷன் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன், சரிங்களா? இல்லை நான் படித்தேன், நேற்று படித்தேன், 12 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 13 ரூபான்னு போட்டிருக்காங்க அப்படின்னா 13 ரூபா தான் அது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஹேஸ் த பவர் டு எதை ரிலீஸ் பண்ணணும், அன்னைக்கு எதை ரிலீஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்பீக்கர் தான் பவர் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்டில் சண்டை போட்டால் தான் எடுக்கிறாங்களே, அதெல்லாம் சொல்லுவாங்க, சரி போட்டு விடுங்க எல்லாமே தெரியட்டும், அக்கௌண்டபிளாக பீப்புள் இருக்கணும், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த தான், சரிங்களா? ஸோ நிறையா பவர் இருக்குது, அந்த அவர் பவர் இருக்குது. அப்புறம் பவர் ஸ்பீக்கர் ஹஸ் த பவர் டு ஓட், ஓட்னா ஜென்ரலைசன் கேட்குற இங்கே பார்லிமெண்ட்டுக்குள்ளே கேஸ்டிங் ஓட் போடலாம். அப்போ ஓட்டு போடலாம் ஒரு டயத்தில், எப்ப
ஸ்பீக்கர் ஹஸ் த ஃபஸ்ட் டைம் டு ஓட் த பார்லிமெண்ட். எப்போ ஃபஸ்ட்டு ஓட்டு போட முடியாது, ஏன்னா இந்த மாதிரி சமநிலையில் இருக்கும் போது கேஸ்டிங் ஓட்டு போடலாம். இன்னொரு டைத்தில் ஃபஸ்ட்டு ஓட்டே போடலாம். ஏன் எப்போ ஸ்பீக்கரை டிஸ்குவாலிஃபை பண்ணும் போது? இப்போ எனவே டிஸ்குவாலிஃபை, நான் தான் ஸ்பீக்கரு, என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு மோசம் பாஸ் பண்ணி வருது, அதுக்கு நான் ஓட்டு போடலாம் ஃபஸ்ட் டைமே, புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் இன்ஸ்டால்ஸ் ஓட்டு இருக்கு. எப்போனா அவருடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் ரிமூவல் வரும்போது மட்டும் ஃபஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஓட்டு இருக்கு, ஓகேங்களா? அப்புறம் ஐபிஜின்னு சொல்லுவாங்க, இந்தியன் பார்லிமெண்ட்ரி குரூப்புன்னு சொல்லி. இப்போ மீரா குமார் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க, இப்போ ஸ்பீக்கரோட கான்ஃபரன்ஸ்னு சொல்லி. ஸ்பீக்கர் மட்டும் தனியாக கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குரூப்லேயே ஸ்பீக்கர் கலந்துக்கலாம், இந்தியன் பார்லிமெண்ட்ரி குரூப் அந்த மாதிரி இருக்குது நிறையா. ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் பவர் டேக் பார்ட் பண்ணுற பவர் அவருக்கு இருக்குது. அப்படின்னா என்னென்னா என்ன எழுதுறோம்னா, இப்போ இது வந்து ஸ்பீக்கரோட டிப்ளமேட் பவர் அப்படின்னு சொல்லி போடுவோம், புரியுதுங்களா? வெளியுறவுத்துறையான பவர் அப்படின்னு சொல்லி போடுவோம், ஓகேங்களா? இல்லை நான் சும்மா இது, அதாவது ஃபாரின் போனாலே டிப்ளமேட்டிக் பவர் தானே. ஸோ இந்த மாதிரி இந்தியன் பார்லிமெண்ட்ரி குரூப் ஹெட் பண்ணுறது இவர், ஸ்பீக்கர் ஹெட் பண்ணுவார். இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட பார்லிமெண்ட்ரி குரூப் ஹெட் பண்ணுவாங்க அவங்க, அந்த ஸ்பீக்கர். ஸோ அவங்கலாம் வேர்ல்டு பார்லிமெண்ட்ரி குரூப்புன்னு சொல்லி அவர் போட்டு அங்கே மீட் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ அவர் தான் ஹெட் பண்ணுவார். இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் ஒன்று இருக்குது, அந்த இதில் ஹெட் பண்ணுவாங்க. காமன்வெல்த் பார்லிமெண்ட் அசோசியேஷன் இருக்குது, சரிங்களா? அதுலேயும் இவர் தான் ஹெட் பண்ணுவார். இந்த இதெல்லாம் டெப்டி ஸ்பீக்கர், ஃபர்ஸ்ட் டெப்டி ஸ்பீக்கர் யாரு? ஸ்பீக்கர் வந்து 1921 வந்து சச்சிதானந்த சின்ஹா, சரிங்களா? இண்டிபெண்டன்ஸ் அப்ப யாருன்னா சர் ஆனந்த சயாராம் ஐயங்கார், சரிங்களா? அவர் தான் ஃபர்ஸ்ட் டெப்டி ஸ்பீக்கர். பாருங்க, பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட்டை பத்தி பார்த்துட்டோம், ஸ்பீக்கரை பார்த்தாச்சு, டெப்டி ஸ்பீக்கர். டெப்டி ஸ்பீக்கர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? ஏங்க எப்படி? ஆப்போசிட் பார்ட்டி தான் இருப்பாங்க. ஸோ அவரோட அவர் வந்து மேஜர் ஆப்போசிட் பார்ட்டி, அவ்வளோதான், வேற ஒன்றும். இவரோட எப்படி டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படி? டெப்டி ஸ்பீக்கர் சிம்பிளாக ரிமூவல் ப்ரொசீஜர் சொல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணி அதே மாதிரி தான், ஸ்பீக்கருக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி தான், அதே சேம் ப்ரொவிஷன் தான். தென் அது வேறு இல்லாமல் இவருடைய லெட்டர் வந்து ஸ்பீக்கர் கொடுப்பாரு, ஓகேங்களா? இதுதான் ஸ்பீக்கர், வைஸ் டெப்டி ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் பேனல் ஆஃப் சேர்மன் பார்த்தோம், அப்படி தானே? பேனல் ஆஃப் சேர்மன் சொன்னால் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஹெட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் செக்ரட்டரி ஜென்ரல் வரும், செக்ரட்டரி ஜென்ரல். ஸோ இவங்களை பற்றி தான். இப்போ இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு, ஓகேங்களா? இது பேனல் ஆஃப் சேர்மன் கூட கிடையாது, அங்கே ஹெட் பண்ணுறதா வச்சிருக்குது. ஸோ செக்ரட்டரி ஜென்ரலில் யார் இருப்பா? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இவங்களை பற்றி இது பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் சேர்மன் மோஷனு, பார்லிமெண்ட்டோட டைம் பார்த்துக்குங்க. மார்னிங் எத்தனை மணிக்கு பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் இல்லை பாருங்க, இப்போ எவ்வளோ லேட் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, 11 to 1. சரிங்க, ஆஃபீஸ் ஹவர்ஸ் தான் சொல்லுவீங்க. ஒரு 11 to 12 வந்து என்னது? கொஸ்டின் ஹவர். கரெக்டாக 12 to 1 ஜீரோ ஹவர். ஸோ கொஸ்டின் ஹவரில் என்னென்ன கேள்வி கேட்கலாம், எப்படி இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம், ஜீரோ ஹவரில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எப்படி இருக்கும் கொஸ்டின் ஹவர்ஸில், எத்தனை டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கலாம். 2 to 6 வந்து டிஸ்கஷன் என்ன எல்லாம், டீ பிரேக். குவாலிஃபை பண்ணலாம் சொல்லி.